கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பைபிள் குவிஸ் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 30 கேள்வி பதில்கள், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நான் யார் அப்படின்ற ஒரு நபர்களை பற்றிய ஒரு சில கேள்விகளை நாம் பார்க்கலாம். வாங்க பைபிள் குவிஸ்க்குள்ளே போகலாமா, உங்களுடைய பைபிள் நாலேஜை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பைபிளில் மூன்றாவது புஸ்தகம் எது? பைபிளில் மூன்றாவது புஸ்தகம் எது? ரெண்டாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் மொத்த புஸ்தகங்கள் எத்தனை? மொத்தம் வந்து பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது? பைபிளில் மொத்தம் வந்து நம்மளுக்கு தெரியும் 66 இருக்குது, பழைய ஏற்பாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, ஆதியாகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ஆதியாகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? நாலாவது கேள்வி, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மொத்த அதிகாரங்கள் எத்தனை? நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறோம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ஐந்தாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் முதல் ஐந்து புஸ்தகங்களை எழுதியவர் யார்? அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், அதாவது நாங்கள் ஐந்து ஆகமங்கள் என்று சொல்வோம். அப்போ அந்த ஐந்து ஆகமங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய முதல் ஐந்து புஸ்தகங்களை எழுதினவர் யார்? அதுதான் கேள்வி. அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் எது? பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் எது? ஏழாவது கேள்வி, பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு எந்த மொழியில் அதை எழுதினாங்க? அதுதான் கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் மிகப்பெரிய புஸ்தகம் எது? பழைய ஏற்பாட்டில் 66 மொத்தம் வந்து பைபிளில் 66 புஸ்தகங்கள் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் சில புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் சில புஸ்தகங்களும் இருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய புஸ்தகம் எது? நிறைய அதிகாரங்கள் இருக்கக்கூடிய புஸ்தகம் எது? அதுதான் கேள்வி. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, புலம்பல் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? புலம்பல் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? பத்தாவது கேள்வி, ஆமோஸ் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? இது வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் யார் அப்படின்றத சொல்லணும். யார் அப்படின்றத ஒரு நபருடைய பேர் தான் வந்து இதுக்கு ஆன்சர்ஸ். ஸோ கேள்விக்குள்ளே போகலாமா? பதினோராவது கேள்வி, பேழையை செய்தவர், மிகப்பெரிய பேழையை செய்தவர் யார்? பன்னெண்டாவது கேள்வி, யாருடைய கோல் பாம்பாக மாறியது? கடவுள் வந்து ஒருத்தர் கையில் வந்து கோலை கொடுத்துட்டு, இந்த கோலை வந்து நீ எடுத்துக்கொண்டு போ, இதை கீழே போட்டால் என்னவும் பாம்பாக மாறும், அதனுடைய வாழை தொட்டால் திருப்பி கோலாக மாறும்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த நபர் யார்? பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அடுத்த கேள்வி, பதிமூணாவது கேள்வி, யாக்கோபின் இன்னொரு பெயர், யாக்கோபினுடைய இன்னொரு பெயர் என்ன? பதினாலாவது கேள்வி, பத்சேபாலுக்கு தீங்கு இழைத்தவர் யார்? ஒரு அரசனுடைய பேர் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பத்சேபாலுக்கு தீங்கு இழைத்தவர் யார்? அடுத்தது பதினைந்தாவது கேள்வி, சிங்க கெபியில் தள்ளப்பட்டும் உயிரோடு மீண்டு வந்தவர் யார்? சிங்கம் வந்து அவர் எதுவுமே செய்யலை, சிங்க கெபியில் போட்டாங்க, அவர் வந்து உயிரோடு வந்துட்டார், அவர் யார்? பதினாறாவது கேள்வி, மோசேக்காக பேசிய அவருடைய சகோதரன் யார்? மோசேக்காக அவருடைய வாயாக இருந்து பேசின அவருடைய சகோதரன் யார்? அவருடைய பெயர் சொல்லுங்கள். பதினேழாவது கேள்வி, எரிகோவிடம் போர் செய்தவர் யார்? எரிகோன்ற பட்டணத்தை கொண்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நபர் போர் செய்கிறார், இஸ்ரேல் மக்கள் நிமித்தமாக ஒரு தலைவனாக இருந்து போரை செய்கிறார் எரிகோவுக்கு எதிராக, அவர் யார்? பதினெட்டாவது கேள்வி, யோர்தானில் ஏழு தரம் முழுகி எழுந்து தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கிய மனிதன் யார்? ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போய் ஏழு தரம் யோர்தானத்தில் முழுகி எழுந்திரு அப்படின்றாரு. அந்த நபரும் பெரிய படைத்தலைவன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யோர்தானில் ஏழு தரம் முழுகி எழுந்து அவருக்கு என்ன கிடைக்குது, சுகம் கிடைக்குது. ஸோ அந்த நபர் யார்? பத்தொன்பதாவது கேள்வி, தாவீது கூழாங்கல்லை கொண்டு ஜெயித்த அல்லது கூழாங்கல்லை கொண்டு கொன்ற மனிதன் யார்? தாவீதினால கூழாங்கல்லால் கொல்லப்பட்ட மனிதன் யார்? இருபதாவது கேள்வி, தாவீது அரசனுடைய உற்ற நண்பன், தாவீதினுடைய வாலிப வயசில் அவனுக்கு உற்ற நண்பனாக இருந்த நபர் யார்? இருபத்தி ஒன்றாவது கேள்வி, தாவீதுக்கு முன், தாவீது வந்து ராஜா ஆனார்னு நம்மளுக்கு தெரியும், தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்களை அரசாண்ட ராஜா யார்?
22வது கேள்வி, மரித்து 4 நாள் கழித்து இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்ட நபர் யார்? மரித்து 4 நாள் கழிச்சு திருப்பும் இயேசு கிறிஸ்துவால உயிரோடு எழுப்பப்பட்ட மனிதன் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க ஆன்சர் பாக்ஸ்ல சொல்லணும். சரியா? 23வது கேள்வி, யூதாஸ்காரியத்துக்கு பின் சீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? யூதாஸ் வந்து இறந்துடுறாரு, அவருக்கு பின்னாடி இயேசுவின் சீஷராக என்ன பண்றாங்க, அவருடைய அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர் யார்? அடுத்தது 24வது கேள்வி, பேதுருவின் சகோதரன் யார்? பீட்டருடைய பிரதர் யார்? 25வது கேள்வி, இயேசுக்கு பதிலாக விடுதலை செய்யப்பட்டவர் யார்? இவரை வந்து நீங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு யூத மக்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து இயேசுவானவரை சிலுவில் அறையிறாங்க, அவருக்கு பதிலாக இன்னொரு குற்றவாளியை விடுதலை பண்றாங்க. அப்ப அந்த குற்றவாளியினுடைய பெயர் என்ன? அடுத்தது 26வது கேள்வி, ஒரு மிகப்பெரிய மீனாலே விழுங்கப்பட்ட ஒரு நபர் யார்? விழுங்கியும் அவர் வந்து சாகல, 3 நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு, வெளியே வந்து பெரிய பிரசங்கம் பண்றாரு. அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மீனாலே விழுங்கப்பட்ட ஒரு நபர் அவர் யார்? 27வது கேள்வி, இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை வைப்பதற்கு தன்னுடைய கல்லறையை கொடுத்த ஒரு நபர் யார்? இயேசுவானவரை சிலுவையில் அறைஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவருடைய உடலை வைப்பதற்கு ஒரு கல்லறை தேவைப்படுது. இயேசுவானவரை எங்கே வச்சாங்கன்னா, யாரும் அதுக்கு முன்னாடி வைத்திராத ஒரு கல்லறையில் அவருடைய திரு உடலை வைக்கிறாங்க. அப்போ அந்த கல்லறைக்கான அந்த கல்லறையை கொடுத்தது யார்? ஸோ அது வந்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது 28வது கேள்வி, பார்வோனின் கனவுக்கு அர்த்தம் சொன்னது யார்? பார்வோனுடைய கனவுக்கு அர்த்தம் சொன்ன நபர் யார்? 29வது கேள்வி, அகாஸ்வேறு அரசன் ஆட்சியில் யூதர்களை அழிக்க நினைத்தவர் யார்? இந்த கேள்வி நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் சொல்லணும். அகாஸ்வேறு அரசன் ஆட்சியில் யூதர்களை அழிக்க நினைத்த நபர் யார்? அடுத்தது 30வது கேள்வி, அகாஸ்வேருவின் முதல் மனைவி யார்? ஸோ 30 கேள்வி பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்க டைப் பண்ணி ஆன்சர் சென்ட் பண்ணியிருப்பீங்க. சரி வாங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், கேள்வியோடு கூட ஆன்சர்ஸையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து விடைகளோட 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். பைபிளில் 3வது புஸ்தகம் வந்து லேவியராகமும். 2வது கேள்வி வந்து, பழைய ஏற்பாட்டில் மொத்தம் எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது? 39 புஸ்தகங்கள். ஆதியாகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 50 அதிகாரங்கள். 4வது கேள்வி, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் 21. 5வது கேள்வி, பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புஸ்தகங்களை எழுதியவர் மோசே. 6வது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் எது? விடை வந்து மல்கியா. 7வது கேள்வி, பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? பார்த்தீங்கன்னா ஹீப்ரூ, அதாவது எபிரேய பாஷையில் எழுதுகிறாங்க. புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க பாஷையில் எழுதுகிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதுனாங்க. 8வது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் மிகப்பெரிய புஸ்தகம் எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம், 150 பாடல்கள் இருக்குது. 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா, புலம்பல் புஸ்தகத்தில் மொத்தம் 5 அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? 10வது கேள்வி, ஆமோஸ் புஸ்தகத்தில் மொத்தம் வந்து 9 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்தது 11வது கேள்வி, பெரிய பேழையை செஞ்சவர் வந்து நோவா. அதுக்கடுத்தது 12வது கேள்வி, யாருடைய கோல் பாம்பாக மாறியதுன்னு பார்த்தீங்கன்னா மோசையினுடைய கோல் பாம்பாக மாறியது. 13வது கேள்வி, யாக்கோபின் இன்னொரு பெயர் வந்து இஸ்ரவேல். 14வது கேள்வி, பத்சேபாளுக்கு தீங்கு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது அரசன். ஸோ அது வந்து நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி போய் கடவுள் சார்பாக தாவீதுகிட்ட பேசுகிறாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னா பத்சேபாளுக்கு தீங்கு செய்தவர் தாவீது. 15வது கேள்வி, சிங்ககபியில் உயிரோடு மீண்டவர். சிங்ககபியில் தள்ளுறாங்க, அதனாலும் சிங்கங்கள் அவர் எதுவும் செய்யலை, உயிரோடு வருகிறார். அவர் யாருன்னா தானியல். 16வது கேள்வி, மோசைக்காக பேசிய சகோதரன் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன். அடுத்தது எரிகோவிடம் போர் செய்த நபர், இஸ்ரேல் மக்கள் சார்பாக எரிகோல் கிட்ட போர் செய்து அதை ஜெயிக்கிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசுவா. அவர் தான் தலைமை தாங்கி போறாரு. அடுத்தது 18வது, யோர்தானில் 7 தரம் மூழ்கி குஷ்ணரோகம் சரியான நபர் வந்து பார்த்தீங்கன்னா நாகமான். அடுத்தது வந்து 19வது கேள்வி, தாவீது வந்து கல்லை கொண்டு யாரை கொன்றான், யாரை வந்து ஜெயிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியாத், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது வந்து தாவீதனுடைய உற்ற நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோனத்தான் சொல்லுவோம். அடுத்தது 21, தாவீதுக்கு முன்பு இஸ்ரவேலை ஆண்ட அரசன் வந்து பார்த்தீங்கன்னா சவுல். 22வது கேள்வி, மரித்து 4 நாள் கழித்து இயேசுவால உயிரோடு எழுப்பப்பட்டவர் வந்து லாசரு. 23வது கேள்வி, யூதாஸ்காரியோத்துக்கு பின் சீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து மத்தியாஸ். ஸோ மத்தியா.
அடுத்தது வந்து 24வது கேள்வி, பேதுருவின் சகோதரன் அந்திரேயா. 25வது, இயேசுவுக்கு பதிலாக விடுதலை செய்யப்பட்டவர் பரபாஸ். 26, மீனால் விழுங்கப்பட்டவர் யோனா. 27, இயேசுவின் உடலை வைப்பதற்கு தன்னுடைய கல்லறையை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவர் வந்து வாங்கி அதை வச்சிருக்கிறாரு, அதை வந்து இயேசுவின் உடலை வைப்பதற்காக அவர் கொடுக்குறாரு. 28வது கேள்வி, பார்வோனுடைய கனவுக்கு அர்த்தம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு. 29வது கேள்வி, அகஸ்வேரு ராஜா ஆட்சியில யூதர்களை அழிக்க நினைத்தது யார்? விடையை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும், எஸ்தர் புஸ்தகத்துல இருக்குது. அடுத்த கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின், 30வது கேள்வி, அகஸ்வேருவின் முதல் மனைவி யார்? அதையும் நீங்க தான் என்ன பண்ண போறீங்க சொல்றீங்க. ஸோ ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, யாத்ராகமம் வேணும்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. யாத்ராகமம் ஏற்கனவே வந்து நம்ம பைபிள் உலகம் சேனல்ல இருக்குது. அதே மாதிரி சில புஸ்தகங்கள், இப்போ ஆதியாகமம் இருக்குது, யோவான் இருக்குது, லூக்காவினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் கேட்டிருந்தீங்க. லூக்காவினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு மொத்த அதிகாரங்களும் தனித்தனி வீடியோவாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்முடைய பைபிள் உலகம் சேனலில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது மாதிரி அநேக பைபிள் கொஸ்டின்ஸ், சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பைபிள் உலகம் சேனலில் இருக்குது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். யாத்ராகமும் இருக்குது, ஸோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் புது சாப்டர்ஸ்லேருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆயத்தம் செய்து கொடுக்குறோம். ரோமர்லேருந்து இப்போ நம்ம போட்டுட்ருக்குறோம், அதையும் வந்து நாம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருணன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளெஸ் யூ.